ரஜினிகாந்த் போல அவரும் வராமல் போயிடுவார்னு ஒருத்தரப்ப மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் நேரடியாக அரசியல் வருகையை தெரிவிச்சிட்டாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெடியாக தான் நினைக்கிறேன். சினிமா மாய என்பது வேற, ரசிகர் கூட்டம் என்பது வேற, அரசியல் என்பது வேற. எம்ஜிஆர் கூட அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்துட்டு நேரடியாக அரசியல் அவரால் இறங்க முடியல. கோடம்பாக்கத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆனவனு கோட்டைக்கு போயிடணும்னு நினைக்கிறதால எவ்வளோ கேவலமானது இது. அவர் 2026 இலக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை தம்பி. என்ன இப்போ கமல்ஹாசன் இறங்கி 10,000 ஓட்டு ஏதோ வாங்கினா நான் தொகுதிக்கு, இந்த கீச்சின்னா ஒரு 8,000 ஓட்டு வாங்க, அவ்வளோதான். இப்போ நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார். அரசியலுக்கு நேரடியாக வந்துவிட்டார். நீண்ட காலமாக அரசியலுக்கு இன்று வருவார் நாளை வருவார் என்று சொல்லி கொண்டிருக்க முடியல. ரஜினிகாந்த் போல அவரும் வராமல் போயிடுவார்னு ஒரு தரப்பு மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் நேரடியாக அரசியல் வருகையை தெரிவிச்சிட்டாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெடியாக தான் நினைக்கிறேன். கூத்தாடிகள்லாம் ஆளுதான் நினைக்கிறாங்க. விஜய் பெரிய ரசிகர் பட்டாளம் வைத்துக் கொண்டிருக்கப்பட்டாலும் இருக்குங்க. காலாப்படத்தில் நடித்த நிறைய நாய்க்கு கூட தான் ரசிகர் பட்டாளம் இருக்குது. நீங்கள் காலாப்படத்தில் நடித்த நாயின்னு சொல்லி தெருவில் கூப்பிட்டு போங்க, 5,50,000 or 5,00,000 பேர் நின்று பார்ப்பேன் வெடிக்க. காலாப்படத்தில் ரஜினிக்கு பக்கத்தில் எப்படி நின்று பாரு, அந்த நாய் தானு சொல்லுங்க. அதுதான் ரசிகர்கள். கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து இதே திமுக ஆதரித்து வடிவேல் காமெடி நடிகர் வடிவேல் பிரச்சாரம் போகும்போது நம்மளே அசந்துட்டோம், அவ்வளோ கூட்டம் அலைமோதிச்சு. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதா? சினிமா மாய என்பது வேற, ரசிகர் கூட்டம் என்பது வேற, அரசியல் என்பது வேற. எம்ஜிஆர் கூட அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்துட்டு நேரடியாக அரசியல் அவரால் இறங்க முடியல. திமுக என்ற ஒரு கட்சியில இணைந்து பல போராட்டங்கள் பல கூட்டங்கள் எல்லாம் பேசி மக்கள் மத்தியில் அவர் வந்து தன்னை ஒரு அரசியல்வாதியாக அதன் பிறகுதான் அதில் சில பல கருத்து முரண்பாடு வெளியே வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் அவரால் முதல்வராக முடிஞ்சது. அதேமாரி வந்து ஜெயலலிதா நேரடியாக வந்து ரிட்டையர்ட் ஆனவனு நேராக வந்து முதல்வர் ஆகல, அவங்க அதிமுக என்ற கட்சியில் இறங்கி போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணி தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எந்தெந்த அளவுக்கெல்லாம் கேவலமாக சித்தரித்தாங்க அதெல்லாம் மீறி தான் அவங்க முதல்வர் ஆனாங்க. கமலஹாசன் வந்தான் ஒரு டார்ச் லைட்டு வச்சுக்கிட்டு தெரு தெருவாக சுற்றிட்டு கடைசியாக நான் என் ஜாதி தான் நான் வரதுக்கு தடையாக இருக்குது, நான் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக என் ஜாதி இருக்குன்ட்டு போயிட்டான். எப்படி இவன் கமலஹாசன் இன்னைக்கு உலக நாயன் அளவுக்கு உயர்த்தியது தமிழ் ரசிகர்கள். அப்போ அவனை ஜாதின்னு பார்க்காம உயர்த்தினாங்களா இல்லையா? இனி 5 இல்லை 7 தலைமுறை 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான், தமிழ் ரசிகர்கள் கொடுத்தது தான் அவனுக்கு. ஆனால் இன்னைக்கு அவனுக்கு அரசியல் அவர் ஆட்சியில் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்ன உடனே அவரை முதல்வர் ஆக்கலையான், அதனால அவருக்கு ஜாதி வந்து அவருக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான பேச்சு. என்ன ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊழலையும் வாரிசு அரசியலையும் இந்த பேட்டரியை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் உடைச்சாரு பார்த்தீங்களா இல்லையா? ஒரே ஒரு படத்துக்கு நாதாரிக்கு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டானா? யாரு? ரெட்ஜின் மூவி உதயநிதி உதயநிதி மாதிரி உலக நாயகன் யாரும் இல்லைன்ட்டு போயிட்டான். இப்போ சொன்னா இல்லையா, கூட்டாளிகளை நம்பி எல்லாம் வந்து எங்க போறது சொல்லுங்க? ஒரே ஒரு 10 கோடி ரூபாய்க்காக நீ ஒட்டுமொத்தமாக நீ பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தது அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இல்லையா? நீ என்னென்ன சீனம் போட்ட, டிவி இப்படி பார்க்கறது, அதை அப்படி பேட்டரி அடிக்கிறது, அந்த டைலாக்கை பண்ணுறது, உடனே அதை தூக்கி உடைக்க பண்ணிங்களா இல்லையா? அப்போ அது போன்ற வாரிசு அரசியல் ஊழல் கட்சி கூட நீ வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா உனக்கு ஊழல் பண்ண காசு தானே அது, நினச்சி பாருங்க. இப்போ அதேமாதிரி விஜய் வரான்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் போ, நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா? இப்போ திமுகவுக்கு உன்னால் போக முடியாது, அதிமுகவும் போக முடியாது, நாம் தமிழ் கட்சிக்கு போய் சேரு, கஷ்டப்படு ஒரு 5 வருஷம் அரசியல் ரீதியா, அதன் பிறகு அதுலேருந்து விலகி ஒரு கட்சி ஆரம்பி அதன் பிறகு சீட்டை எதிர்பார்க்கறான். நீ உம்மளமோ ஏதோ அங்கே ரிட்டையர்ட் ஆனவுன்னு இங்கே இன்னும் கோடம்பாக்கத்துலேருந்து ரிட்டையர்ட் ஆனவுன்னு கோட்டைக்கு போயிடணும்னு நினைக்கிறதுனா எவ்வளோ கேவலமானது இது. இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எனக்கு பெயரும் புகழும் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நான் உழைக்க நினைக்கிறேன், அதனால நான் அரசியல் குறைங்கிறேன். என்ன பிடிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன், குறைஞ்சது 1,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கேன் நீ இருக்க இல்லையா? இப்போ நீ அரசியலில் இறங்குறேன்னு சொல்கிற, இதுக்கு முன்னாடி மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது நீ வாயை திறந்து பேசியிருக்க நீ சொல்லு. மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணம் பண்ணி போகும்போது அந்த வீடியோவை பார்த்து கூட உன்னால் மனசு வந்து ஏன்னா பேசுன்னா ஐடி இடி ரைடு வந்துடும்ன்ற பயம் தானே உனக்கு,
தமிழ்நாட்டில் வந்து ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு உட்பட, ஸ்ரீமதி படுகொலை உட்பட எத்தனை நிகழ்வுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. ஏன் இன்னைக்கு விமான நிலைய விரிவாக்கம், அந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் அதை பற்றி பேசு. கடைசியா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரா, இந்த சிப்கார்டு ஒண்ணு, மேல்மா சிப்கார்டு ஒண்ணு உருவாக்கி இருக்கீங்க, அதை பத்தி பேச முடியுமா உன்னால? நான் வந்து முழுக்க அங்கிருந்து படம் நடிச்சு முடிச்சுட்டு சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு அப்புறமா நான் வந்து அரசியல் பேசணும்னு சொன்னா நான் தானே உன்ன மாதிரி லட்சம் பேர் இருக்காண்டா அப்படி. இதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு தம்பி. மக்கள் பிரச்சனை இப்ப ஒண்ணு இல்லைங்க, பிரகாஷ் வெளிநாதங்க இருக்கான். அந்தந்த நேரத்தில் வந்து பதில் கொடுக்குறா பிள்ளையா இல்லையா, மக்கள் பக்கம் நிற்கிறா பிள்ளையா இல்லையா, நீங்கள் பாருங்க, நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே சரி. ஏன் வில்லனெல்லாம் வந்து எத்தனை பேர் இப்போ கூட சமீபத்தில் வில்லன் நடிகர்களெல்லாம் வந்து மக்கள் பக்கம் நின்று அரசியல் பேசுகிறாங்க. நீங்கள் ஹீரோவாக திரையில் நடிச்சிட்டு நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீ வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் போயிட்டு நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்து உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை நான் நீ என்ன தம்பி, நீங்கள் தான் தம்பி அவனை வெள்ள உதாரண உதவி பண்ணால் உதவி பண்ணால். இது போல் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ஜிஓக்கள் பண்ணியிருக்காங்க, சமூக அமைப்புகள் எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏதோ ஒரு கூத்தாடி ஒரு 10-20 மூட்டையை வச்சுட்டு 10-50 பேரை கொடுத்தான்றதுக்காக ஊடகங்கள்லாம் தலைப்பு செய்தி ஆக்குறீங்க நீங்கள். எத்தனை பேர் கொடுத்துருக்கான், கொடுக்கலையா? அங்கங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள், அங்கங்கே இருக்கக்கூடிய மத ரீதியான அமைப்புகள் எல்லாமே கொடுத்தானுங்க இந்த வெள்ள நிவாரண பணிக்கு. தெரு தெருவாக போய் அரிசி கொடுத்தானுங்க, தெரு தெருவாக போய் அந்த அந்த நேரத்தில் என்ன மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் கொடுத்தானுங்க. அதெல்லாம் எந்த டிவிலையும் ஒளிபரப்பில்ல. ஒரு கூத்தாடி ஒரு குடம்பாக்கு நாதாரி ஒன்று கொடுத்தாண்டுன்னா அதை எத்தனை டிவிலையும் ஒளிபரப்புறீங்க, என்ன நியாயம் அது? இப்போ சீமான் இருக்காரு, தொடர்ந்து 10 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிறாரே இல்லையா, அவர் நான் முதல்வர் ஆகுறேன்னு சொல்றதுல தப்புன்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறவனுங்க, விஜய் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறானுங்கன்னா எவ்வளோ அயோக்கித்தனம். இப்போ சீமானும் திரைத்துறையிலேருந்து வந்தவர் தான், நம்ம அவரை குறை சொல்ல முடியுமா? சொல்லுங்க, களத்தில் நிற்கிறாரா இல்லையா? களத்தில் நின்றாரு, இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆகணும் முரண்பாடுகள் 1000 இருக்கு எனக்கு அவருக்கு, அது வேற விஷயம். களத்தில் நிற்கிறாரா இல்லையா, பிரச்சனையை எதிர்கொள்றாரா இல்லையா, இன்னைக்கு என்னைய சோதனை பண்ற அளவுக்கு அவர் கட்சியை கொண்டு போயிருக்காரா இல்லையா? அப்போ அதே மாதிரி நீங்கள் எந்த ரிஸ்க்கும் இல்லை, டைரெக்டாக அல்வா தின்னணும்னு சொன்னால் என்ன தோன்றேன் என்னை பொறுத்து இவங்கெல்லாம் வந்து தெருவில் வந்து செருப்பிட்டு அடிக்கணுன்றேன். நீங்கள் எப்படி நினச்சிங்க, நீங்கள் ஒரு கால விஜய் ரசிகராக கூட இருக்கலாம். அப்படிலாம் அது கிடையாது. அவர் 2026 இலக்கு அப்படின்றதா சொல்லியிருக்காரு, ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை தம்பி. என்ன இப்போ கமல்ஹாசன் இறங்கி 10,000 ஓட்டு ஏதோ வாங்கினா நான் தொகுதிக்கு, ஆமாம் ஒரு 8,000 ஓட்டு வாங்க அவ்வளோதான். இப்போ இந்த 2 தினத்துக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பழனி கோயில் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களும் இந்து அல்லாதவர்கள் கோயிலின் கொடி கம்பம் வரைக்குமே சொல்ல அனுமதிக்கப்படுவார்கள், அதற்கு அடுத்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான், இந்து அல்லாதவர்களும் அனுமதிக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்துக்களே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களையும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லையே, இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக. இது என்ன, இந்து அல்லாதவர்கள் யாரும் வராதிங்கிறீங்க? நாங்கள் யாருமே இப்போ இப்போ எந்த ஒரு முஸ்லீமோ எந்த கிறித்துவனும் கோயிலுக்குள்ளே போகணும் நாங்கள் பூஜை செய்யணும்னு எவனும் போய் அழுதுட்டு உட்காரலாங்க, இல்லை போராட்டம் பண்ணிவிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இல்லை தெரு தெருவா, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவை நீங்கள் உள்ளே போக மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன்றாங்களா, அதுக்கு இந்த நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவோம்? சொல்லாது. கண்டிப்பாக. இப்போ என்னென்ன பழனி கோயில் விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கோயிலுக்குள்ளே வராதுன்றது பிரச்சனை இல்லை, அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 2 தலைமுறை 3 தலைமுறையாக கடைகள் வச்சுட்டு இருக்காங்க, முஸ்லீம் கிறிஸ்துவர் உட்பட எல்லாமே கடைகள் வச்சுட்டு இருக்காங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் வலதுசாரி சனாதன இந்த பிஜேபி அரசு கூட சேர்ந்துக்கிட்ட வியாபாரிகள் சில பேர் இந்த முஸ்லீம்களையும் கிறித்தவர்களையும் இங்கேருந்து விரட்டணும், நாம் மட்டும்தான் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த மலைக்கு மேலே ஏறும்போதே யாரும் முஸ்லீம்கள் ஏறக்கூடாது அது ஏறக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. ஆனால் அதன் பிறகு என்னாச்சுன்னு சொன்னால், கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மலை வந்து வனநிலத்துறை கட்டுப்பாடு, புரிஞ்சுங்களா? அப்போது அந்த மலையே வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமானா இல்லை, மலை எப்பவுமே மலைகள் எப்பவுமே வந்து வனத்துறைக்கு சொந்தமான இடம் தான் மலை, வனத்துறைக்கு சொந்தமான இடம் தான் மலைகள் எல்லாமே. அப்போ அந்த பழனி மலை வந்து முழுக்க முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மலை. அப்படி இருக்கும்போது அறநிலைத்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள் முஸ்லீமில் போகக்கூடாது கிறித்துவம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை.
புரிஞ்சுங்களா? இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு கடந்த 2 ஆண்டுகளாகவே அங்கே நடந்துட்டு வருது. அது காரணம் வந்து முக்கியமாக காரணம் என்ன சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கடை வச்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் நடத்தக்கூடியவர்களுடைய பிரச்சனை அது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த நீதிமன்றத்தை எப்படின்னு சொன்னால் கொண்டு வராங்கன்னு சொன்னால், கோவிலுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. கோவிலுக்குள்ளே யாரும் போகிறான்னு கேட்குறேன் நான். இதை வந்து பாஜக அரசியல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல்ல பாஜக இதுவரை கேள்வி வேற ஏன் கேட்குறீங்க? 100 விழுக்காடாக தானுங்க. எங்க ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ற ஒரு கேடு கெட்ட ஒரு நிர்வாண அரசியல் வேற எங்க நடக்கும்? ராமர் கோயில் திறக்கிறாங்க, வாங்க வாங்கன்னு தெரு தெருவா வீடு வீடா ஊர் ஊரா போய் நீங்க வந்து அழைப்பிதழ் கொடுத்தீங்க. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது பாஜகவினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது காஞ்சிபுரம் கோயிலில் உட்காந்துட்டு நான் சிசிடிவியில் தான் பார்ப்பேன் திறப்பிடாவேன்றாங்க. அப்போ இது அப்பட்டமான அரசியல் இல்லாமல் வேற என்ன? பிரதமர் போகிறான்னா நீ கூட போ. இப்போ கங்கனா ராவத்துன்ற மும்பை அழகி கங்கனா ராவத்து வந்து அங்கே பட்டு கம்பளம் விரித்து அந்த கோயிலுக்குள்ள வரவேற்பு கொடுக்குறீங்க. ரஜினிகாந்த் இங்கிருந்தாங்க இல்லை? ரஜினிகாந்த் ஆச்சு போட்டாங்க. கங்கனா ராவத்து வந்து மும்பை அழகி, அவ்வளவு வந்து நீங்கள் பட்டு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் இந்த நாட்டினுடைய முதல் குடின்னு சொல்லக்கூடிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து அனுமதி அழைப்பே கொடுக்கல, வரவேற்கே விடல உங்க நீங்கள். இதுதான் உங்களுடைய சனாதன கோட்பாட்டு கொள்கை. நம்ம வேற எதுவும் பேச வேண்டியதில்லை இவங்களை பத்தி எல்லாம். நம்ம இப்ப என்னன்னா, வடக்கில் எப்படி ராமரை வச்சு அரசியல் செய்கிறார்களோ அதே போல தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் செய்ய நடக்கிறதா பாஜக அப்படிங்கிறத நிறைய பேர் பேசுறாங்க. எதுவுமே செய்வானுங்க. இப்போ சமீபத்தில் வந்து காஷ்மீர்ல ஆளுநராக இருந்த சத்யபால் சிங் மாலிக் என்ற ஒரு நபர், அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன். அதாவது புல்வாமா தாக்குதல் நடத்தி பாஜக வெற்றி பெற்றதை பகிரங்கமாக பேசிட்டு வர்றார். முன்னாள் கவர்னர் ஆளுநர் புல்வாமா தாக்குதல் பாஜக தான் நடத்துச்சின்னு நான் எங்க வேணா சொல்ல தயாருன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதே புல்வாமா தாக்குதல் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இப்போ ரிபப்ளிக் டிவியுடைய நெறியாளர் அர்ணா கோசாமி வந்து மகாராஷ்டிரா காவல்துறை கைது பண்ணி அவர்கிட்ட செல்போனை சர்ச் பண்ணும்போது, புல்வாமா தாக்குதலுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்றத அர்ணா கோசாமியும் பாபா அணு உலையினுடைய தலைவரும் கலந்துரையாடிக்கிட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இன்னைக்கு கூட கூகுளில் போட்டிங்கன்னா வரும் ரெண்டு பேரும். இவ்வளோ தகவல் இருக்குது. அப்போது 40 ராணுவ வீரர்களை பலி கொண்டு அவங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறவங்க என்ன, நான் ஒரு 25 கரசேவர்களை கொன்று முஸ்லீம்கள் தான் கொண்டாங்கன்னு சொல்லி குஜராத்தில் வந்து அவ்வளோ பெரிய கலவரம் நடத்திய ஒரு கூட்டம், புரியுதுங்களா? கூட்டம் ஏன் வந்து வருகின்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து இவங்க எதையும் செய்வாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ரொம்ப நன்றி சார், எங்களோட உங்களோட நேரத்தை பகிர்ந்து நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்ததொரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.